தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 11th பிப்ரவரி அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சேனல் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போ நம்ம சார்ட் போகலாம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கண்டிப்பாக ஒரு இறக்கம் இறங்கணும், இறங்கினதுக்கப்புறம் தான் திருப்பி மேலே ஏறும்னு சொன்னோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த தேர்ஸ்டே கொடுத்த வியூவிலேருந்து கிளியராக இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத முதலே சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் அதே மாதிரி, நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக என்ன செய்யாது, திருப்பி அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில் 6 கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துருச்சு, அது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஓகே, நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து அதில் கண்டிப்பாக என்ன செய்யணும், இது திருப்பி ஒரு இறக்கம் இறங்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கரெக்ஷன் அதுக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நம்ம அதனால தான் சொல்லியிருந்தோம், 31,300 மேலே மார்க்கெட் ஒருவேளை ஹவர்லியில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லெவலுக்கு மே வரைக்கும் க்ளோசிங்கே கொடுக்கல. நம்ம எந்த லெவல் சொன்னோமோ அதுக்கு கீழேருந்து தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்குது, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இறங்கினதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணிச்சுனாவே கண்டிப்பாக 31,000 ரீச் பண்ணி சொன்னால் ஃபாஸ்ட்டாகவே ரீச் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த லெவலில் வேணால் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து 30,918 திருப்பி சப்போர்ட் எடுக்கலாம். இதில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒருவேளை 31,031 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி கண்டிப்பாக திருப்பி ஒரு என்ன செய்யும், ஒரு ஹையை மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேல் நோக்கினா மேல் நோக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கே இந்த இடத்துல என்ன நடந்துச்சோ, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு மூமெண்ட்டமாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு கரெக்ஷன்ஸ் ஒன்று இந்த மாதிரி நடக்கணும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் திருப்பி இறங்கி திருப்பி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும். ஸோ ரெண்டே ரெண்டு வியூ தான். எப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்குதோ, இதுலேயும் இதுக்கு இல்லை இப்படியே ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும், ரொம்ப கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமாக கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கீழே போகலாம்னா, இந்த டைம் வேஸ் கரெக்ஷன் நடந்துச்சுன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு இது வரைக்கும் போகலாம். ஸோ இதுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகே, அப்போ வந்து மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணும், ஒரே நாளில் இது வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, வர்றதுக்கான சான்சஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான மூமெண்டம் தான் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல கொடுக்க போகுது. கண்டிப்பாக திருப்பி ஒரு இறக்கம் இறங்கலாம், இறங்கி அதுக்கப்புறம் 30,700 திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் அதுக்கப்புறம் எப்போ 31,350 மேலே போய், உங்களுக்கு 350 இல்லை இந்த லெவலில் எங்கே இருக்குது, இதுதான் கரெக்ட் ரைட், 350 தான் இப்போ கரெக்ட். இதுக்கு மேலே எப்போ க்ளோசிங் கொடுக்குதோ அதுக்கப்புறம் தான் மேலே போகும். ஸோ உடனேவும் மேலே போயிடாது, கண்டிப்பாக திருப்பி ஒரு மூமெண்டம் இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஒரு வேலை அதிகபட்சமாக இறங்குச்சுன்னா 30,700 வரலாம். எப்போ இல்லைனா அதுக்கு கீழேயும் வந்துச்சுன்னா திருப்பி ஒரு சப்போர்ட் எடுக்குங்க, அந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக திருப்பி ஒரு இறக்கம் இருக்குது, ஒன்று ஒரு இறக்கம் இருக்குது, அப்படி இல்லைனா ஒரு கரெக்ஷன் இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வே மூமெண்டம் நடக்கும், அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு 31,343 பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் கரெக்டாக அந்த இங்கேருந்து ஒரு மூமெண்டம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இது ஹவர்லியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டு என்ன செஞ்சுருக்குது, இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது ஹவர்லியில் 31,111 மேலே ஹவர்லியில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டார்கெட் இது தாங்க, நெக்ஸ்ட் டார்கெட் 31,232 31,343 இந்த ரெண்டு லெவலை திருப்பி டச் பண்ணும். இதை தாண்டி திருப்பிலாம் மேலே போயிடாது, அங்கே போயிட்டு ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி இறங்கும். எப்போது 31,111 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா, ஒருவேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது 31,334 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி அடுத்த சப்போர்ட் லெவலான இந்த அளவுக்கு ரீச் ஆகும்.
ஓகே, எப்படி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி ஹோல்ட் ஆச்சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. அதனால் நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 1 ஹவரில் உங்களுக்கு மேல் நோக்கி போச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே அடுத்த சப்போர்ட் லெவலை கண்டிப்பாக ரீச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த லோயர் லெவல் இங்கே வரைக்கும் கூட வரலாங்க. ஓகே, ஸோ ஒரே நாளில் கூட இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதில் ஒரு கரெக்ஷன் நடக்கும், அதுதான் மெயினாக சொல்ல போனால் ஒரு கரெக்ஷன் நடக்கும். இதுக்குள்ளே தான் 2-3 நாளைக்கு மூமெண்டம் இருக்க போகுது, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ அப்போ அதிகபட்சமாக இறங்குச்சுன்னா உங்களுக்கு 30,700 வரைக்கும் என்ன செய்யலாம், இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அதுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் தெரியல. எப்போ இதில் சப்போர்ட் எடுக்குதோ அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும். இது வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸு, இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போயிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மாறி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, திருப்பியும் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி ஒரு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போது இந்த லோயர் லெவலை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக திருப்பி இறக்கத்தை பற்றி நம்ம யோசிக்கணும். அது வரைக்கும் இது நீங்கள் சேலிங் சைடுக்கு நீங்கள் பிளான் பண்ண வேணா இதுக்கு கீழே மார்க்கெட் போயிடும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு கரெக்ஷன் நடந்து திருப்பி பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி போகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், நல்ல ஒரு ட்ரேடு பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நாளைக்கு ஓப்பனிங்கை பொறுத்து தான் டிசைட் பண்ணும். ஸோ இந்த லெவலை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 5:30 to 8:00 வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரேடர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சென்னையில் நடக்குது, February 15 to 22 இந்த வார சாட்டர்டே. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேளுங்க. யாரும் நீங்கள் வந்து இந்த கிளாஸ்க்கு டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு ஃபோன் பண்ணாமல் கமெண்ட்ஸில் கொடுத்தாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. 3 நம்பர் இருக்குது, நீங்கள் எந்த நம்பர்னால் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்மளுடைய நிஃப்டியோடைய மூமெண்ட்டும் பார்க்கலாம். நிஃப்டி நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக அதில் நடந்துகிட்டு இருக்குது. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேன்சல் அப்புறம் பிஎல்ஸ் வந்துச்சு, அதை பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலை சொல்லியிருந்தோம். இதுக்கு அடுத்து இங்கே, அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்குது, இதுதான் ஃபைனல் சப்போர்ட்டுங்க. ஸோ இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் நாளைக்கு திருப்பி 30,900 தான் ஃபைனல் சப்போர்ட். இதுக்கு கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதனால் நிஃப்டி திருப்பியும் வந்து இதுக்கு மேலே, நிஃப்டி வந்து ஒருவேளை நாளைக்கு 12,041 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி உங்களுக்கு மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த லெவல் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலான இந்த லெவல் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒருவேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே இறங்கி திருப்பி சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி வெள்ளிக்கிழமை நடந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்புறம் திருப்பி கிட்டத்தட்ட 4-5 வர ஒரே லெவலுக்குள்ளே தான் ஹோல்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ கீழே இறங்கினதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்டு தான் ஆகிட்டுருக்கு. நாளைக்கும் ஒருவேளை இறங்குச்சுன்னா அதுக்கப்புறமும் ஹோல்ட் ஆக தான் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பி உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் அதான் சொல்லலை, இப்போ இறங்கியிருக்குது திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகும். அதோடைய பவுன்ஸோடைய தூரம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரேக் அவுட் எப்படி கொடுக்குங்கிறத பார்க்குறோம். இது வந்து இதெல்லாம் கரெக்ஷன், இது ட்ரெண்டு, அதான் சொன்னேன் இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நடந்திருக்குது. திருப்பி ஒரு கரெக்ஷன் நடந்து திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இது ஒரு அப் ட்ரெண்ட் நடந்திருக்குது, இப்போ ஒரு கரெக்ஷன் நடக்குது. இப்போதைக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, அடுத்து எங்கே சப்போர்ட் எடுக்குதுங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு இதில் சப்போர்ட் எடுத்திருக்குது, நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஒருவேளை 12,041 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி மேல் நோக்கி போகும். அதனால் இதில் இங்கேருந்தே இது சப்போர்ட் எடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுக்கணும், அப்போ தான் திருப்பி மார்க்கெட் மேலே போகும். இல்லைனா திருப்பி கீழே இறங்கி 11,940 வரைக்கும் வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். ஓகே, ஸோ நம்ம இதை வச்சு சின்ன இதை வச்சு சப்போர்ட்னு சொல்ல வேண்டாம். ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குது, இந்த கரெக்ஷன்ஸ் நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி மேல் நோக்கி போகும். ஓகே, ஸோ இதுக்கு இதில் அதுக்காக மேல் நோக்கி போனால் ரொம்ப தூரத்துக்கு மேல் நோக்கிலாம் போகாது. இந்த ஹைட்டு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துக்கு தெரியுமா, இந்த லெவலில் தான் ரீச் பண்ணும். ஓகே, ஸோ இந்த லெவலில் நீங்கள் உங்களுடைய டூலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி ஒரு இறக்கம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அதுக்கு ரொம்பவும் கீழே இறங்கி அப்படியெல்லாம் கீழே போயிடாது, கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நடக்க போகுது. அந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதுக்கு கீழே திருப்பி ஃபர்தராக க்ளோசிங் கொடுத்தா மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஸோ இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும் நினைக்க வேண்டாம். இது நல்ல ஒரு இந்த இடத்துல ஒரு மூமெண்டம் நடந்திருக்குது.
ஸோ இந்த மூமெண்ட்டும் திருப்பி ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி ஒரு பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி தான் இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், லெவல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கால்ஸ் வாங்கி ட்ரேடு பண்ணாதீங்க, செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுங்கள். கால்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா செல்ஃபாக நீங்கள் வந்து ரொம்ப லைஃப் லாங்காக வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு ட்ரேடராக நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாமல் இன்ட்ராடே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு தெரியாது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுங்கிறதும் தெரியாது. அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸை லேர்ன் பண்ணுங்கள், ப்ரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க, கால்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோம், மார்க்கெட்டில் இப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குது, இந்த 2-3 நாளைக்கு இப்படி தான் இந்த கரெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கரெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் ரெண்டு விதமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். என்ன சொல்கிறோன்னா, ஒன்று ஒன்று இங்கே நடந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன், அதாவது இங்கே நடந்துட்டுருக்கு பாருங்கள், இதே மாதிரியான ஒரு கரெக்ஷன் இங்கே நடந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஹையை பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை இன்னும் 2-3 நாளைக்கு கீழே இறங்கி திருப்பி ஒரு சப்போர்ட் லெவல் கேண்டில்ஸ்டிக்ஸ், ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ ஒரு ஹேமரோ வந்து திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ், இப்போ இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியோ மார்க்கெட் மேல் நோக்கி போகலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று இதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் நடந்து பிரேக் அவுட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா ஒரு இறக்கம் இறங்கி ரெண்டு நாள் இல்லை 3 நாள் பேரிஷ் வந்து திருப்பி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகிறது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கண்டிப்பாக மேல் நோக்கி போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹவர்லியில் பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிருக்குது, சப்போர்ட் ரெண்டு தடவை எடுத்துருக்குது, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நாளைக்கு திருப்பி மேல் நோக்கி போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பியும் ஒரு இறக்கம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவில் நிஃப்டிலையும் அதே தான், கண்டிப்பாக இதில் இதுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு கரெக்ஷன் நடக்க போகுது, அந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் மேல் நோக்கிக்கலாம். ஸோ அதிகபட்சமாக கீழே இறங்குச்சுன்னா 11,940 மேஜரான சப்போர்ட்டு. ஸோ இதுக்கு கீழே போச்சுன்னா ஃபர்தராக இறக்கம் அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கீழே போச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. ஓகே, ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு 940 கீழெலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் நடக்கும் கிட்டத்தட்ட, இது 2-3 நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் தான் திருப்பி இது மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகும். இப்போதைக்கு ஹவர்லியில் பார்க்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க மாதிரி இருக்குது, பட் நாளைக்கு ஓப்பனிங் வச்சு தான் டிசைட் பண்ணணும். நாளைக்கு ஒரு வேளை ஓப்பனிங் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபர்தராக திருப்பி இறங்கி திருப்பி சப்போர்ட் எடுத்தான் போகும், இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.